ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க கார்த்திக். இன்னைக்கு எல்லாரும் நம்ம வீடியோட தம்ப்நெயில் கிளிக் பண்ணி வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. என்னன்னா, அதிபர் புட்டினை 2036 வரை அகற்ற முடியாது, 2036 வரைக்கும் நம்ம பிரசிடென்ட் புட்டினை ஏன் அகற்ற முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ண வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேர்ல்டு வார் செகண்ட்ல வந்து யூஎஸ் யூஎஸ்எஸ்ஆர் தான் டூ கிரேட் சூப்பர் பவர், அவங்க தான் பெரிய சூப்பர் பவராக இருந்தாங்க வேர்ல்டு வார் செகண்ட்ல. அதுக்கப்புறமா யூஎஸ்எஸ்ஆர் வந்து 20th century அதாவது 1990s வந்து அவங்க வந்து நிறைய கண்ட்ரிஸா பிரிஞ்சாங்க, நிறைய கண்ட்ரிஸா உடஞ்சாங்க. அந்த சில கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யா, துர்க்மெனிஸ்தான், கிர்கிஸ்தான், உக்ரைன், அல்ல ரஷ்யா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி யூஎஸ்எஸ்ஆர்ல. அதுக்கப்புறமா ரஷ்யா வந்து டெமோக்ரேட்டிக் கண்ட்ரி ஆகப்பட்டது, ஏன்னா யூஎஸ்எஸ்ஆர்ல இருந்த வரைக்கும் அவங்க கம்யூனிஸ்டா இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து டெமோக்ரேட்டிக் கண்ட்ரியா மாறினாங்க. இப்ப ரஷ்யாவுக்கு பிரசிடென்ட் யாருன்னா நம்ம புட்டின் அவர்கள் தான். அவர் வந்து 1999 ரஷ்யாவுக்கு பிரசிடென்ட்டா பதவி ஏற்று 2008 வரைக்கும் இருந்தாரு. அதுக்கப்புறமா 2012 திருப்பி பிரசிடென்ட் ஆனாரு. இப்ப 2020 வரைக்கும் அவர் 2020 வரைக்கும் கரண்ட் பிரசிடென்டா அவர் வந்து இருக்காரு. அதுக்கப்புறமா இப்ப பிரசிடென்டோட எலெக்ஷன் வந்து ரஷ்யால வந்து 2024 நடக்க போகுது. ஆனா நம்ம பிரசிடென்ட் பொட்டினால அந்த 2024 எலெக்ஷன்ல பங்கேற்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யன் கான்ஸ்டியூஷன் படி ஒருவர் வந்து தொடர்ச்சியாக 2 முறைக்கு மேல் வந்து பிரசிடென்ட் இருக்க முடியாது, அதாவது 2 டேர்முக்கு மேல யாரும் கண்டினியூஸா வந்து பிரசிடென்டா ரஷ்யால இருக்க முடியாது. ஸோ புட்டினுக்கு வந்து இப்போ அவர் வந்து செகண்ட் டேர்ம்ல நீடிச்சுட்டு இருக்காரு. இப்ப செகண்ட் டேர்ம் முடிச்சுன்னா 2004 அவரால் பங்கேற்க முடியாது அந்த எலெக்ஷன்ல. அதனால நம்ம புட்டின் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க கான்ஸ்டியூஷன்ல வந்து சில அமெண்ட்மெண்ட், அதாவது சீர்திருத்தம் பண்ணிருக்காங்க. என்னன்னா, 2024 அப்புறம் இன்னும் அடுத்த ஒரு செகண்ட் டேர்ம் வரைக்கும் அவர் வந்து தொடர்ச்சியாக இருக்க மாதிரி அவர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் நிறைய பொலிட்டிக்கல் கமெண்டர்ஸ் விமர்சகர்கள்லாம் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் நம்ம புட்டின் அவர்கள் வந்து மக்கள்கிட்டே வாக்கெடுத்தாங்க, அவருக்கு புட்டின் அவர்களுக்கு 78% வந்து சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஸோ புட்டின் அவர்கள் வந்து 2036 வரை அவர் தான் ரஷ்யாவின் பிரசிடென்ட் அப்படின்ட்டு ஜூலை 4 அமலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு அப்போ 2036 வந்து 84 இயர்ஸ் ஆயிரும், வயது ஆயிரும். இப்போ அவருக்கு வந்து கரெக்டாக 67 இயர்ஸ். இதுலேருந்து நம்ம என்ன புரியுதுன்னா, கான்ஸ்டியூஷனே அமன், அதாவது சீர்திருத்தம் பண்ணுற அளவுக்கு நம்ம உலக அரசியல் வந்து வளர்ச்சி பெற்றிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் கார்த்திக், பாய்.